வணக்க நண்பர்களை நான் அந்த உங்கள் பிரபீன் இருந்து பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சிறு குறு விவசாய சான்றிதழ் மொபைல் மூலம் எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ நீங்கள் சிக் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க அது என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா சிறு குறு விவசாய சான்றிதழ் மொபைல் மூலமாட்டு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னு சொன்னால் இந்த வீடியோக்களை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோட லிங்கை கொடுத்துட்டி நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணி நீங்களும் சிறு குறு விவசாய சான்றிதழை மொபைல் மூலம் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் இதே மாதிரி பயனுள்ள வீடியோ தொடர்ந்து நம்ம சேனலில் வந்திருக்கும் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிருங்க நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிடுறேன் டிஎன்இன்னு டைப் பண்ணி செச் கொடுத்துருங்க நான் செர்ச் கொடுத்தாச்சு செச் கொடுத்தா பார்த்தீங்கன்னா கீழே ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க நான் கிளிக் பண்ணியாச்சு கிளிக் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி தான் ஹோம் பேஜ் வரும் பார்த்துருங்க இதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் இதில் துறை உள்நுழைவு பயனாளர் உள்நுழைவு நம்ம பயனாளர் உள்நுழைவு வந்த அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிடுறோம் நான் கிளிக் பண்ணியாச்சு கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துங்கச்சுன்னா இதில் உங்களுடைய யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுக்கணும் இதில் பார்த்தீங்கச்சுன்னா இதில் யூசர் நேம் இதில் பாஸ்வேர்டு இதில் கேப்சா கொடுத்து லாகின் பண்ணணும் ஆனால் இதுக்கு நமக்கு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் வேணாம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க டிஎன்கிஜியில் நம்ம எப்படி யூசர் நேமும் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுவதுன்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலன்னு சொன்னால் இந்த வீடியோ கீழே நான் லிங்கில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டைரக்டாக கிளிக் பண்ணி அந்த வீடியோயை பார்த்து நீங்களே உங்களுடைய யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கிரியேட் பண்ணிருக்கேன் நான் என்னோட யூசர் நேமும் பாஸ்வேர்டை டைப் பண்ணி நான் என்ட்ரு கொடுக்குறேன் நீங்கள் அந்த மாதிரியும் கொடுத்து பண்ணிக்கலாம் இல்லைன்னு சொன்னால் இன்னொரு ஆப்ஷன் இருப்பாருங்க லாகின் வித் மொபைல் நம்பரு அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க நான் கிளிக் பண்ணியாச்சு கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க மொபைல் நம்பர் இதில் என்ட்ரு பண்ணணும்னா என்ட்ரு பண்ணிவிட்டு ஜென்ரே ஓடிபி கொடுத்தா நம்ம மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நம்பரை நம்ம டைப் பண்ணி வெரிஃபை கொடுத்துருணும் இதில் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் டிஎன்இஜியில் யூசர் நேமும் பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணால் இதில் ஓடிபி வரேன் இல்லைன்னு சொன்னால் வராது நான் என்னுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னுடைய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி அதோடைய ஓடிபி வந்துட்டு நாற்பது இருபத்தெட்டு ஐம்பத்தாறு நான் ஓடிபியை டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி கொடுக்குறேன் ஒரு ஃபைவ் செகண்ட் லோட் ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பாருங்க நமக்கு ஓப்பன் ஆயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கச்சுன்னா இதுதான் மெயின் பேஜ் இன்டர்பிரைசஸ் மாதிரி தான் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இடத்து பக்கம் நிறைய ஆப்ஷன் இருக்குது இதில் செகண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு செக் ஸ்டேட்டஸ் அந்த ஆப்ஷனை நீங்கள் க்ளிக் பண்ணிடுங்க நான் கிளிக் பண்ணியாச்சு கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஆப்ஷன் இருக்குது இதில் சொன்னால் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இல்லைன்னு சொன்னால் ட்ரான்ஸேஷன் நம்பர் நம்ம ஆல்ரெடி சிறு குறு விவசாய சான்றிதழுக்கு அப்ளை பண்ணும்போது ஒரு அப்ளிகேஷன் நம்பர் நம்ம செல்லுக்கு மெசேஜ் வந்திருக்கோம் அதிலே அந்த அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருவாங்க அந்த நம்பரை இதில் டைப் பண்ணுங்கள் நான் இதில் டைப் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னோடய அப்ளிகேஷன் நம்பரை டைப் பண்ணியாச்சு செட்சி நான் செட்சு கொடுத்தாச்சு செட்ச் கொடுத்தா பார்த்துருங்க நமக்கு வந்துட்டு பாருங்க இதுதான் இதில் எல்லாமே கொடுத்துருக்கேன் பாருங்கள் டிரான்சேக்ஷன் நம்பரு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்வீஸு அமௌண்ட்டு பேமெண்ட் ஸ்டேட்டஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ட்ரான்சேக்ஷன் டேட்டு டிபார்ட்மெண்ட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு பேமெண்ட் மோடு ஆன்லைன் மோடு எல்லாமே கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கச்சுன்னா கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு பாருங்கள் சர்ட்டிஃபிகேட்டு ஸ்டேட்டஸ் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அப்ரூவல் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்ரூவ்ட் ஆகிட்டு நமக்கு ஸ்டேட்டஸ் அதுக்கு கீழே பார்த்து ப்ளூ கலரில் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கு ஒன்று சர்டிஃபிகேட்டு இன்னொன்று பிரிண்டர் ரிசிப்ட்டு நம்ம சர்டிஃபிகேட்டே கொடுத்துருவோம் நான் சர்டிஃபிகேட்டை க்ளிக் பண்ணியாச்சு நமக்கு டவுன்லோட் ஆகையேனு கேட்டு நம்ம டவுன்லோடு கொடுத்துருவோம் நமக்கு டவுன்லோட் கொடுத்த பிறகு பிடிஎஃப் கேட்குது நம்ம பிடிஎஃப்லையே ஓப்பன் பண்ணிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பாருங்கள் சிறு குறு விவசாய சான்றிதழ் நமக்கு டவுன்லோட் ஆகிட்டு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் போய் ஸ்டேட்டஸ் செக் பண்ணால் சிலது ப்ராசஸில் இருக்கும் இதில் யாரெல்லாம் அவங்க செக் பண்ணி கிளியர் பண்ணுவோம் அப்ரூவல் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் விஓ கொடுப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்ஐ அதுக்கப்புறம் பார்த்திங்க சொன்னால் தாசுதார் எல்லா ப்ராசஸும் முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டு அப்ரூவல் கொடுப்பாவோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும் இதில் சொன்னால் சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துரு எல்லா டீட்டெயில்ஸும் நம்மளுடைய டிஸ்ட்ரிக்கு வட்டம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டா பட்டாயணு சர்வே நம்பர் எல்லா டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருப்பாங்க இந்த சர்டிஃபிகேட் தான் இதே மாதிரி தான் நீங்களும் மொபைல் மூலம் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி நீங்களும் ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க எங்குமே அழைஞ்சு தெரிய தேவையில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு படிச்சிருக்கேன் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க பண்ணுங்க இந்த வீடியோ இருந்தால் நீங்கள் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ